இன்னைக்கு நாம மாதவிடாய் அறிகுறிகள் அதாவது பீரியட் சிம்டம்ஸ்க்கும் கர்ப்ப அறிகுறிகள் அதாவது பிரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் உள்ள வேறுபாடை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா, எனக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு ஆனா பீரியட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல நீங்க பிரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். அதை பத்தின முழுமையான தகவல்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிகுறி வந்து வயிற்று வலி, அதாவது ஸ்டொமக் பெயின். இந்த பெயின் வந்து ரெண்டுத்துக்கும் காமன் தான். அதாவது பீரியட் டைம்லேயும் ஸ்டொமக் பெயின் வரும், அதே கன்சீவாக இருந்தாலும் ஸ்டொமக் பெயின் வரும். இதில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பீரியட் டைமா இல்லை கன்சீவாக இருக்கமா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். என்னென்னா, பீரியட் டைமில் நம்மளோட அடிவயிறு கொஞ்சம் உப்பி இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த டைமில் பாடியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் அடிவயிறு இடுப்பு பகுதியில் அப்பப்போ லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம கன்சீவாக இருப்போம்னு சில பேர் நினச்சிப்பாங்க, ஆனால் அப்படி இல்லை. பாடியில் சில சேஞ்சஸ் ஏற்படும், அந்த மாற்றத்தினால்தான் இப்படிலாம் நடக்கும். அதே நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்குன்னா, வயிற்றுக்குள்ளே பெயின் வர்றப்போல் ஃபீல் பண்ணுவீங்க, அதுவும் கண்டினியூவாக இருக்கிற போல் இருக்கும். உங்களோட பீரியட் டேட் தள்ளி போன உடனேவே இந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த பெயின் வந்து ஹெவியாக இருக்காது, கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் வலி அதிகமாக தெரியாது. நம்ம என்ன நினச்சிப்போனா, இந்த சூடு பிடிச்சிருச்சின்னு நினச்சிட்டு அதுக்கான நிவாரணையெல்லாம் எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரத்துக்கு மட்டுமே கேட்கும், ஆனால் திரும்பவும் இந்த பெயின் ஆரம்பிச்சிடும். இது கண்டினியூவாக ஒரு 10 days போல் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அறிகுறி வந்து சோர்வு, அதாவது டயர்ட்னஸ். இந்த டயர்ட்னஸ்ங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே வரும். டயர்ட்னஸ் எதனால் வருதுன்னா, பாடியில் உள்ள ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால தான் வரும். நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட டயர்ட்னஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு வேலையை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அந்த வேலையை சுத்தமாக உங்களால் செய்ய முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே பீரியட் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் டயர்ட்னஸ் எப்படி இருக்குன்னா, ஒர்க்கை பொறுத்து இருக்கும். நீங்கள் ரெகுலராக செய்கிற ஒர்க் தான், ஆனால் டயர்டே வந்ததில்லை. இப்போ நீங்கள் அந்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹெவியாக டயர்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா பீரியட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்ட் வந்துச்சுன்னா அது வந்து பீரியட் சிம்டம்ஸ். அதே அந்த ஒர்க்கை பண்ணவே முடியலை, அவ்வளோ டயர்டாக இருக்குன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ். மூணாவது அறிகுறி என்னென்னா, வெள்ளைப்படுதல் அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ். வெள்ளைப்படுதல் காமன் தான், பீரியட் வர்றதுக்கு முன்னாடியும் வெள்ளைப்படும், அதே மாதிரி கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் வெள்ளைப்படும். பீரியடுக்கு முன்னாடி வர்ற வெள்ளைப்படுதல் எப்படி இருக்குன்னா, லைட்டாக அப்பப்போ படும், எல்லா நேரமும் கண்டினியூவாகலாம் வந்து அந்த வெள்ளைப்படுதல் இருக்காது, ஸ்மெல்லாம் வராது. அதே பீரியட் வர்றதுக்கு 3 இல்லை 5 நாள் முன்னாடி லைட்டாக ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுவே லாங் டேர்ம் வெள்ளைப்படுதலாக இருந்துச்சுன்னா, அதாவது 10 நாளைக்கு மேலே கண்டினியூவாக அவங்களுக்கு வந்து வெள்ளைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்க கன்சீவாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு நம்மளோட இன்னர்வேர் நனையிற அளவுக்கு கூட வெள்ளைப்படும். அப்படி இருந்துச்சுன்னா அது கன்சீவாகிறதுக்கான அறிகுறி. இன்னும் சில பேருக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும், அப்படி வந்துச்சுன்னா பீரியட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜுக்கும் ஸ்பாட்டிங்க்கும் உள்ள வேறுபாடை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்பாட்டிங்னா பிளட்டு வந்து துளி துளியாக படும், அதாவது விட்டு விட்டு ஒரு சொட்டு சொட்டு மாதிரி படும். இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவே ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா, அதாவது சளி கலந்த லிக்யூடாக வந்து பீரியட் வரப்போவதற்கான அர்த்தம். ஃபர்ஸ்ட் நீங்க பிரவுன் டிஸ்சார்ஜ் ஸ்பாட்டிங்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். 4வது அறிகுறி என்னன்னா, குமட்டல் வாந்தி அதாவது வாமிட்டிங். நார்மலாக பீரியட் அப்போ வாமிட்டிங்லாம் வராது, சம்டைம்ஸ் பாடியில் ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால வாமிட்டிங் வர வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வரும்னா,
பீரியட் வர்றதுக்கு முத நாள் இல்லது பீரியட் இன்னைக்கு தான் வரப்போகுதுன்னா அப்போ காலையில் நம்மளுக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வாமிட் வரலாம். அதுவே நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். அதாவது வாமிட் வர்றப்ப உங்கள் பாடி ஃபுல்லாக ஹீட் இன்க்ரீஸ் ஆகி வியர்க்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த குமட்டல் வர்றப்ப ஒரு லைட்டாக ஸ்மெல்லோட சேர்ந்து குமட்டல் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு சமையல் செய்கிறப்ப நம்ம தாளிப்போம். அந்த தாளிக்கிறப்பையும் சரி, கஞ்சி வடிக்கிறப்பையும் சரி, பக்கத்து வீட்டில் ஏதாவது செஞ்சால் கூட சில பேருக்கு குமட்டல் வாந்திலாம் வருங்க. அப்படிலாம் வந்துச்சுன்னா கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐந்தாவது அறிகுறி மூச்சு திணறல். இந்த மூச்சு திணறல் வந்து பீரியட் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, எல்லா ஒர்க்கையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப டயர்டாகி மூச்சு விட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பீரியட் சிம்டம்ஸ். அதுவே நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்கன்னா கன்சீவான அந்த 4-5 நாள்லையே மூச்சு விடுற ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நார்மலாக நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறினாலும் சரி, ஏதாவது லைட்டான ஒர்க் பண்ணாலும் சரி, மூச்சு திணறல் வரும். எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு மூச்சு திணறல் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆறாவது அறிகுறி என்னென்னா தலைவலி. இந்த தலைவலி பீரியட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி வரும்னா, நீங்கள் அதிகமாக டென்ஷன் படுறப்பையும் சரி, அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று நினச்சி நீங்கள் அதிக நேரம் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும். பீரியட் வரப்போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 3 நாள் இல்லை 5 நாளைக்கு முன்னாவிடி இந்த மாதிரியான தலைவலி வந்துச்சுன்னா பீரியட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே நீங்கள் ப்ரெக்னன்சி தலைவலி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த தலைவலி டே ஃபுல்லாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான தலைவலி நீங்கள் முன்னாடி ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இந்த தலைவலி இருக்கும். இந்த தலைவலி எப்போ வரும்னா, பீரியட் டேட் வந்து தள்ளி போனதுக்கப்புறம் தான் இந்த தலைவலி வரும். இந்த தலைவலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் அப்போ மட்டும்தான் சரியான மாதிரி இருக்கும், ஆனால் ரிட்டன் இந்த பெயின் வந்துடும். இதுதான் வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். 7வது அறிகுறி என்னென்னா மார்பக மாற்றம், அதாவது ப்ரெஸ்ட் சேஞ்சிங். நம்ம பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும், அதாவது சாஃப்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதை உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். சிலருக்கு ப்ரெஸ்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, அதாவது ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும். கன்சீவாக இருந்தீங்கன்னா ப்ரெஸ்ட் கொஞ்சம் எடுப்பாக, அதாவது லைட்டாக கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் தொங்குற போல இருக்கும், அதாவது ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு எப்படி இருக்குன்னா ப்ரெஸ்ட் பெருசாகி நிப்பிள் வெளில தெர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பேபி ஃபார்ம் ஆக போகிறதுக்கான அறிகுறி. 8வது அறிகுறி என்னன்னா உடலோட வெப்பநிலை உயர்வு, அதாவது பாடி ஹீட் இன்க்ரீஸிங் சொல்லுவாங்க. அது வந்து பீரியட் டைம்லேயும் வரும், கன்சீவாக இருக்கிறப்பையும் வரும். பீரியட் டைமில் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்கன்னா இன்றைக்கி உங்களோட பாடி வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா 4 இல்லை 5 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே உங்கள் பாடியோட ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த டைமில் உங்கள் கண்ணெலாம் அதிகமாக எரியும், கை காலும் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நீங்கள் ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் நடந்தால் கூட உங்கள் கால் ரொம்ப எரியும், அதாவது உங்களுக்கு வந்து ஃபீவர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பாடியோட ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஓரளவுக்காவது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்க்கும் பீரியட் சிம்டம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த சிம்டம்ஸ்லாம் 15 days, அதாவது 15 நாளைக்கும் மேலவும் தொடர்ந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை பீரியட் டேட்டுக்கு முன்னாடி, அதாவது 2 இல்லை 3 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுதுன்னா நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்கன்னு தான் அர்த்தம். அதாவது லாங் டேர்ம், அதாவது
ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே சிம்டம்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பேபிக்காக வெயிட் பண்ணலாம். பேபிக்கு வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின முழு விவரத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.